மூன்று ஓங்கி உலகளந்த இப்பாட்டினால் சரணாகதி எனும் நோன்பினால் கிடைக்கும் பயனை பேசுகிறாள். பயன் இருவகைப்படும். ஒன்று அழியாத செல்வமாகிய பேரின்பமாம் மோட்சம், கண்ணனை அடைவது. இது ஆயர்பாடிலுள்ள நோன்பு நூற்கும் ஆச்சியர்களுக்கே உரியது. மற்றொன்று சிற்றின்பம், உரிய காலத்தில் தேவையான மழை பெய்து, உணவு உற்பத்தி, பசுக்களின் வளர்ச்சி, மக்களிடம் செல்வப்பெருக்கு. இப்பயன்கள் ஆயர்பாடியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் கிடைப்பது. இங்கு முதற்பாட்டில் ஸ்ரீவைகுண்டநாதனாம் நாராயணனை பேசி மக்களின் துயரதுடைக்க சிறிது கீழே இறங்கி வந்து பார்க்கடலில் யோக நிதிரையில் உள்ள ஸ்ரீராப்ஜிநாதனை பாடி இம்மூன்றாம் பாட்டில் பூவுலகில் நம்மில் ஒருவராக அவதரித்த வாமனனை தொழுகிறாள். தேவர்களுக்குரிய உலகங்களை மாவலி பறித்து கொண்டு ஆட்சி செய்து வந்தான். தேவர்கள் தங்கள் நாட்டை மீட்டு தரும்படி பரமனிடம் முறையிட்டு சரணாகதியை செய்தார்கள். மாவலி பிற பொருளை கவர்ந்தாலும் அறவோனாக வாழ்ந்து வந்தான். எனவே அவனை கொன்று நாட்டை மீட்டு கொடுக்க பரமன் இசையவில்லை. ஒரு சமயம் அவன் வேள்வியை செய்து அதற்கு வந்திருந்த அறவோர்களுக்கு நிறைய பொருள்களை தானமாக கொடையாக வழங்கி கொண்டிருந்தான். அதை அறிந்த நாராயணன் கஷ்யப முனிவருக்கு மகனாக தோன்றி பலி சக்கரவர்த்தியின் வேள்விக்கு சிறு பிள்ளையாக சென்று மூவடி மண் தா என்று இறந்தான். பரமனே நம்மிடம் வந்தானே என்னும் மகிழ்ச்சியினால் தன் குருவான சுக்கரன் தக்கது இது அன்று என்று தானத்தை விளக்கிய போதிலும் பெரும் மகிழ்வோடு மூவடி மண் ஈந்தேன் என்றான். வாமனனும் திரிவிக்கிரமனாக ஓங்கி உயர்ந்து வளர்ந்து இப்பூமியை ஓரடியிட்டும் வானத்தை ஓரடியிட்டும் அளக்க மூன்றாம் அடிக்கு எதுவும் இல்லாத போது மாவலி கைகளை குவித்து வேண்ட அவன் ஓரடியை அளந்து கிடைத்த ராஜ்யத்தை தேவர்களுக்கே அளித்தான். இவ்வாறு சரணாகதி செய்த தேவர்களை அருளியது போல் நீராடி சரண்புகும் நம்மையும் காப்பான். எனவே தான் அழிய மாறினும் பிறரை வாழ வைக்கும் உத்தமனாகிய பரமனின் திருநாமங்களை பாடுவோம் வாரியர். கலியில் கேசவனின் திருநாமங்கள் அவனை விட விரைந்து பயனளிக்க வல்லது. ராம 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 என்று அவள் திருநாமத்தை சொன்ன அயோத்தி மக்கள் இம்மையிலும் மறுமையிலும் பெருவாழ்வு பெற்றது போன்று நாமும் பெறுவோம்.